எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆதார் நம்பரையும் இபி சர்வீஸ் நம்பரையும் இணைக்கிறதுக்கான அந்த முயற்சியில் எல்லா மக்களுமே தமிழ்நாட்டில் ஈடுபட்டிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் மக்கள் பண்ணணும், அதுக்கப்புறம் மின்வாரியத்தில் ஒரு புதிய வசதி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஈஸியாகவே நீங்கள் இந்த ஆதார் நம்பரையும் சர்வீஸ் நம்பரையும் இணைக்கலாமா, வெறும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் போகிறோமா, நீங்கள் வந்துட்டு இபி ஆஃபீஸுக்கோ எங்கேயும் அலைய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க, வீட்டிலே பண்ணிடலாமா, இது எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனே எடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க அந்த மின்வாரியத்தில் அறிமுகப்படுத்திருக்க அந்த புதிய வசதியில், அதாவது ரெண்டு நிமிஷத்தில் ஆதார் நம்பரை இணைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வீடியோக்குள்ளேயும் போகலாம். அந்த புதிய அறிவிப்பு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் எத்தனை மக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த தகவலையும் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, வீடு, கைத்தறி, விசைத்தறி, குடிசை மற்றும் விவசாய நுகர்வோர் அவங்க தங்களுடைய மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படின்னு கட்டாயமாக தமிழக அரசும் தமிழக மின்வாரியமும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான மின் நுகர்வோரின் செல்ஃபோன் எண்களுக்கு மின்வாரியும் எஸ்எம்எஸ் மூலயமா ஒரு தகவலை அனுப்புனாங்க. நேரடியாக மின் கட்டணம் செலுத்துகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஆதார் அட்டையோட நகலை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மின்வாரிய அலுவலகத்தில் அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார், புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம், அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, ஆதார் இணைப்பு தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் பொதுமக்களிடையே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, 100 யூனிட் இலவச மின் திட்டம் நிறுத்தப்படுமா அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி மின் கட்டணம் செலுத்த முடியாமல் போயிடுமோ அப்படின்னு மின் நுகர்வோர் மத்தியில் குழப்பங்கள் அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்குது. இது தொடர்பாக பொதுமக்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மின்கட்டண அலுவலகங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியானது. அதன்படி பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் 28ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 2811 சிறப்பு முகாம்கள் திறந்திருக்காங்க. இதில் பொதுமக்கள் நேரடியாக வந்து தங்களுடைய ஆதார் நம்பரையும் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை நீண்டான வரிசையில் காக்க வைக்காமல் எளிதில் ஆதாரை இணைக்க முக்கியத்துவம் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு சார்பில். அதே போல் செல்ஃபோன் மற்றும் கணினி வாயிலாக ஆன்லைன் மூலம் பலரும் ஆதார் கார்டை இணைச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, மின் இணைப்பு பெற்றுள்ள சுமார் 2.37 கோடி மின் நுகர்வோரில் 50 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சிறப்பு முகாம் மற்றும் ஆன்லைன் மூலமாக மின் இணைப்பு எண்ணுடன் தங்களுடைய ஆதார் எண்ணை ஒரே வாரத்தில் இணைத்துள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. மேலும் விடுமுறை தினமான நேர்த்திக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் சிறப்பு முகாம் செயல்பட்டதுனால ஆர்வமுடன் ஆதாரை இணைக்க வந்தவண்ணம் இருந்ததாகவும் அதிகாரிகள்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, மின்வாரிய அலுவலகத்தில் 2 நிமிஷத்தில் ஈஸியாகவே நீங்கள் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எப்படின்றத பார்ப்போம். அவங்க சொல்லியிருக்க அந்த புது மெத்தடில் உங்களுடைய மின் இணைப்பு அந்த பேஜுக்கு நீங்கள் போயிட்டு உடனே ஆதார் நம்பரை இணைக்கலாம் அப்படின்ற அந்த லிங்க் அந்த டிஸ்பிளே ஆகும். அதில் வெறும் ஆதார் நம்பரை மட்டும் என்டர் பண்ணாலே போகிறோம், உங்களுடைய சர்வீஸ் நம்பரும் உங்களுடைய ஆதார் நம்பரும் 2 நிமிஷத்தில் நீங்கள் இணைச்சிடலாம் அப்படின்னு மின்வாரிய அலுவலகத்திலிருந்து புதுசாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கை நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் 2.5 கோடி மக்கள் மின் இணைப்பு பெற்றிருக்காங்க அப்படின்ற அந்த தகவல் சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, 11 லட்சம் குடிசை வீடுகளுக்கான மின் இணைப்புகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 22 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்காக தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்கன்னா, தங்களுடைய ஆதார் எண்ணையும் அந்த மின் இணைப்பு எண்ணையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் இணைப்பு என்னுடன் ஆதார் நம்பரை இணைக்க ஒரே நேரத்தில் பலரும் முயன்றதால் சர்வர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் ஆன்லைனில் ஆதார் நகலை அப்லோட் செய்வதில் நிறைய சிக்கல்கள் நுகர்வோர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த சிக்கல்கள் சரி செய்யப்படும் அப்படின்னு மின்வாரியத்திலேருந்து ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அப்போ இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கனெக்ஷன் இருக்குது, இபி கனெக்ஷன் இருக்குது, அதில் விவசாயிகள் எத்தனை, குடிசை வாரியங்க எத்தனை அப்படின்ற கணக்கு சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும், எத்தனை பேர் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு லிங்க் சொல்லியிருக்காங்க. ஈஸியாகவே நீங்கள் 2 நிமிஷத்தில் ஆதார் நம்பரையும் மின்வாரிய நம்பரையும் இணைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்ததுன்னா அதை மாதிரி எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுங்க. நன்றி.